அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா, இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இறால் பிரியாணி எல்லோரும் பொதுவாக குக்கரில் பண்ணுவாங்க இல்லை சட்டியில் பண்ணுவாங்க. நம்ம புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் சட்டியில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன், அது என்னென்னு சொல்கிறேன். 1/2 கிலோ பிரியாணி ரைஸ், அப்புறம் இறால், அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, அப்புறம் மசாலா பொருட்கள் என்னென்னா உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி கிஸ்மிஸ்ஸு, அப்புறம் எண்ணெய், அப்புறம் பிரியாணி மசாலா, தயிர், நெய், அப்புறம் இது வதக்கிறதுக்காண்டி நம்ம பட்டை ஒரு ஒன்று, ஒரு கிராம்பு 2, அப்புறம் ரம்ப இலை 2 பிச்சு நம்ம ரெடி ஆச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பேன் எடுத்து பேனை வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாகட்டும். இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆச்சு. இப்போ நம்ம முந்திரி கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆடிடலாம். இப்போ பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க இப்போ எப்படி பொன்னிறமா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும், வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தை நம்ம என்ன பண்ண போனால், ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிரியாணி ரை அரிசியை வேக வச்சு எடுத்துட்டு தனியாக வச்சுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நம்ம அளவு, இப்போ நம்ம சட்டியில் ஆக்கணும்னா நம்ம அளவு கரெக்டான தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம தனியாக வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்காண்டி நம்ம நம்மளுக்கு போதுமான அளவு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த தண்ணி சூடாகட்டும். பாருங்க தண்ணி சூடாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ரம்ப இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் அரிசியை களைஞ்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். நம்ம அரிசி போட்டாச்சு. அடுத்து தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வேக விட்டு நம்ம தனியாக வடித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா வந்து திடீர்னு நம்ம வந்து குக்கரில் பண்ணுற தண்ணி சரியாக வைக்க மாட்டோம், அதே மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம், ஈஸி மெத்தட் அந்த மாதிரினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அந்த மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னு. நம்ம வந்து முழுசாக வேக விட்டுறக்கூடாது, அது நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு அரை வேக்காட்டில் இறக்கி வச்சிடணும். இறக்கினா அதாவது வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தம் போடுறனால தம்மில் கொஞ்சம் நேரம் அது வேகும். ஸோ வந்து ரொம்ப குழஞ்சிரும், அப்புறம் உங்களுக்கு அரிசி உடஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு அரை வேக்காட்டே நம்ம தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் தனியாக வடித்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தான் நம்ம மெயினாக நம்ம செய்ய வேண்டிய அந்த மண் சட்டியில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் இதான் நம்ம லொக்கேஷன். நம்ம இப்போ வந்து மண் சட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம மண் சட்டியில் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 பிரிஞ்சீரை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சுத்தமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம்.
நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வந்து மசிற அளவுக்கு நல்லா வேகட்டும். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். ஸ்டாப். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துருச்சா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசியட்டும். இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரைஸில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுங்க. அடுத்து நம்ம இதில் தான் இப்போ நம்ம இறால் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம இது கூட நம்ம பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா இதை கிளறி விட்டுக்குங்க. இதில் நம்ம இப்போ வந்து இந்த இறால் கொஞ்சம் வேகிறதுக்காண்டு நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ எப்படி நல்லா வெந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோமா, தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சட்டியில் கொஞ்சம் கிரேவி இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா ரைஸு, அதை இதில் ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் ரெடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம அள்ளி வச்சுருந்த கிரேவியில் கொஞ்சத்தை இதில் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் மறுபடியும் ஒரு கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இப்படி அதை வந்து அப்படியே சேவ் இது பண்ணி விட்ருங்க. இப்போ மறுபடியும் அதில் கொஞ்சம் ரைஸு. இப்போ அவ்வளோதாங்க, மறுபடியும் இந்த இதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோட்டிங்களையும் இந்த ரைஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டு மூடி போட்டு தம் போட்டுடலாம். கீழே உள்ள கங்கல்லி நம்ம மேலே போட்டு தம் போட்டுடணும். பாருங்கள் இப்போ நான் தம் போட்டேன். இப்போ தம் போட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுருங்க. அது நல்லா வந்து கோட்டிங் ஆகணும். அதனால் இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதுக்கு மேலே பொறிச்சு வச்சு அந்த வெங்காயத்தையும் ஆட் சேர்த்துக்கலாம். அந்த முந்திரி கிஸ்மஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி கிண்டி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை கிண்டி விட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே இது பண்ணி விட்ட வேண்டியதான். நம்மளுக்கு சுவையான மண்சட்டி இறால் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. விரல் தெரியக்கூடாது.